நாங்கள் நம்மளை அப்படி இந்த உலகம் இந்த சடவாதிகள் அப்படியே பிடிச்சிருக்கிறாங்க. அல்லாவை மறப்பிக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு இன்டர்நெட் அது இது டிவி எப்படி என்றெல்லாம் வந்து 1008 வேலை பழுக்களை நமக்கு உண்டாக்குது, உண்டாக்கி நம்மளை சடவாதியாக. இன்றைக்கு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கும், ஒரு ஜாப் கிடைக்குது, என்ன படிச்ச என்ன கேட்டா என்னமோ ஒரு கோர்ஸ் ஒன்று சொல்றாங்க, அதுல என்ன செய்யலாம் ஒன்றும் வழங்குது இல்லாது. அதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸ்ல வேலை. எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையை நிர்ணயிச்சப்பட்டீங்க தெரியுமா? அவருக்கு ஒரு போர்டிங், அவருக்கு ஒரு ஒரு போர்டிங் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு, வெளிநாட்டில் இருந்தா அவங்களுக்கு ரைட்ஸ், அந்த கம்பெனியால அவங்களுக்கு வீடு, ஓகே, கம்பெனியால ஒரு கார், ரைட், காரில் ஏறி போகும் வரைக்கும் காரில் ஏசி, ஏசியை போட்டுட்டு ஒரு அழகான ஒரு நைஸ் பாட்டோட போட்டுக்கிட்டு அப்படியே காரில் போய் அப்படியே இறங்குவார். அவருக்கு வெல்கம் பண்ணி பொட்டி ஏற்றி எடுத்து சலூட் அடித்து ஒடுத்துட்டு அந்த ஆஃபீஸுக்குள்ளே நடந்து போகக்குள்ள சும்மா மெல்லிய சவுண்டில் இசை போயிட்டே இருக்கும். அந்த ஆஃபீஸில் போய் இருந்துக்கிட்டு அவருக்கு சில வேலை வச்சுறாங்க, என்ன என்று அவருக்கு தெரியாது செய்வார். அவர் படித்ததை வச்சு செஞ்சு முடிப்பார், அங்கே வேலை முடியும். அதே இசையோட அப்படியே ஊட்ட வருவார், ஊட்ட வந்து டயர்ட் அப்படியே வந்து வைஃப் ஒரு டீ கொண்டு வர மாட்டோம், ரிமோட்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுவார், அதில் ஒரு சீன் ஒன்று போகும், அப்படியே படுப்பார், அப்படியே எழும்புவார், போவார். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் சடவாதியா, நீ இரு நல்லா தின்னு நல்லா குடி நல்லா இசையைகள் நல்லா அனுபவி அப்படி இருந்துட்டு போ. இந்த பள்ளி தொழுக, அந்த அல்லாஹ்க்காக அர்ப்பணம் செய்யறது, குர்ஆன் ஹதீஸை படிக்கிறது, ஹதீஸ் ஆய்வு செய்யறது, சஹாபாக்களை பற்றி தெரிகிறது, தெரியா கோல் பண்ணி புரிய ஜொப்புல லட்சக்கணக்கில் உழைக்கிறவர் கோல் பண்ணி மௌலவி ஓ நான் பிரயாணத்தில் இருக்கேன், லொகரை சேர்த்து தொழலாமான், இது தெரியாம தான் இன்ஜினியரான இன்றைக்கு தான் நிலைமை. பாப்பா மௌத்தா பேத்தார் குழுப்பாட்டு ஆள் இல்லை, பொடிய மர்காதிகான டாக்டர் இன்ஜினியர் அக்கௌண்டன்ட் பெரிய நாலஞ்சு கார் கடைகள் நின்று கோல் பண்ணி மௌலவி வராங்க, ஹலோ மௌலவி எங்க, நான் குழம்புல ரைட் அடுத்தா நெக்ஸ்ட் மௌலவி எங்க புத்தகம் வரலாமா, என்ன ஒரு மையத்தொண்டு குழுப்பாடு, ஏ நீங்க குழுப்பாடுற கை இல்லையா, தண்ணி இல்லையா, பாலி இல்லையா, கோப்பை இல்லையா, பெத்த தகப்பன குழுப்பாட்ட தெரியாத சடவாதிகள், நாங்க கபன கிளிக்க தெரியாத சடவாதிகள், பாப்பா கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கார் அவருக்கு நாலு வரியில துவா பாடம் வைக்காத ஆக்கள் நாங்க, மையத்து ஓதுற துவாருக்கு பாடம். இன்னைக்கு நம்ம பாப்பா மூத்தானா பாப்பாக்காக மையத்துக்கு ஓதுற துவா ஒரு நாலு வரி, அது தெரியாத சடவாதி நாம. நமக்கு குளிப்பாட்ட தெரியல, நமக்கு தயமத்துல சட்டம் தெரியல, குளிப்பு கடமை சட்டம் தெரியல, இப்படி நம்மளை பதறாக்கி போட்டானுகள், நம்மளை பதறுகள் ஆக்கியிருக்கானுகள். இதை தூக்கி எறிஞ்சிட்டு மார்க்கத்தை படிங்க, மார்க்கம் நமக்கு தெரியணும். இந்த தொழில் வாய்ப்பு அதனால நீங்க டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, அக்கௌண்டன் ஆகுங்க, அது நோ ப்ராப்ளம். இது மார்க்கத்தை மறக்கடிச்ச ஒன்றாக மாறக்கூடாது, அல்லாஹ் ரசூலை நிராகரிக்கக்கூடிய ஒன்றாக ஆகக்கூடாது, இஸ்லாத்தை தாண்டின ஒரு விஷயமா இருக்கக்கூடாது, திரிக்கணும் நம்ம கிட்ட. அட்லீஸ்ட் ஒரு இமாம் இல்லாட்டி முன்னுக்கு வந்து தொழில் வைக்கிறதுக்கு அந்த நீண்ட சஃப்ல ஒரு ஆளுக்கு சொல்லி என்ன சூரத்து பாத்தியா பாடம் ஒழுங்கா திக்கும் தெரியா. இதுதான் நம்ம இதான் நாம் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தொழுகை நடத்துற அளவுக்கு ஒரு டேலண்ட் இல்லைன்ற நம்ம என்ன இஸ்லாத்தில் இருந்து நம்ம பாப்பாக்கு நாம மைய தொழுகை தொழுவிக்கலாட்டி நம்மளை அவர் பெத்து வளர்த்ததுல என்ன பிரயோசனத்தை நாம கொடுக்க போறோம். ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். எனவே இதுல ரொம்ப பேணல, இந்த வட்டிக்குள்ள போகாதீங்க, ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லான், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை அல்லாஹ் எடுத்துட்டான், விளங்கிட்டா? சோ உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு பருப்பும் மிஸ் ஆகாம நாம சாப்பிட்டு தான் போவோம். நமக்கு எழுதப்படாத ஒரு துளி தண்ணி நம்ம தலையில் நின்றாலும் கிடைக்காது. இதை நினைச்சா வட்டிக்குள்ள நம்ம ஓட்ட மாட்டோம். எனக்கு வட்டிக்குள்ள ஓட்ட எனக்கு கிடைக்கிறது கிடைச்சி தண்டாகும். இந்த வட்டிக்குள்ள நான் ஓட்டாட்டியும் எனக்கு கிடைக்கும், ஓட்டினா எனக்கு கிடைக்காது, எது கிடைக்காது, எழுதப்படாது கிடைக்காது, போ நான் எனக்கு ஆறாமா திங்கணும் அதை, இன்னைக்கு இந்த பினான்ஸ் வேணாம் எனக்கு, அது நாம சொல்றேன் அது நிர்பந்தம். எதுனா நிர்பந்தம், பிசினஸ் தொடங்கி ஏஜென்ட் ஒன்று எடுத்துட்டாராம், லொரி ஒன்று எடுக்கிற நிர்பந்தமா, இது நிர்பந்தமா? நிர்பந்தத்துக்கு இந்த ஏஜென்ட் எடுத்து விட்டு லொரி எடுக்கிற நிர்பந்தம் இல்ல, நிர்பந்தம் என்றா உசுறு தொண்டைக்க வந்ததுதா நிர்பந்தம், இனி ஏலா என்றா ஒரு துண்டு அந்த நிர்பந்தத்துக்கு பண்டிகரை சிந்திங்கலாம் என்றது. என்ன கட்டம் என்று தெரியுமா,
பசிச்சா திங்கிறது இல்ல, உசுறு போக போகுதுண்டா வயிறு நிறைய திங்கிறல, அந்த உசுறு போகாம ஆகிறதுக்கு ஒரு துண்டை திங்கிறது தான் நிர்பந்தம். இவர் கொம்பனி எடுத்துட்டாரான், நொறி எடுக்கிற நிர்பந்தமான், அதுக்கு பினான்சியா. பஸ்ல கச்சாங்கொட்டை விற்கிறவன் குடும்பத்தோட உசுரோட இருக்கான், ஏஜென்ட் எடுக்கிறதுக்கு 40 லட்சம் ரூபாய் காசை வச்சுக்கிட்டு நிர்பந்தமா. இந்த 40 லட்சம் ரூபாய் காசு அவன்கிட்ட காட்டினா 4 கல்யாணம் பண்ணிடுவான். ஏன்டா வெறும் 800 ரூபாய் பே கூட ஒரு கல்யாணத்தோட இருக்கான். அவன் கடலை வண்டியில மொத்தமா வாங்கினா 100 ரூபாய்க்கு தம்மண்டலாம், ஆனா ஒரு கல்யாணம். எனவே அல்லாஹ் எழுதின ரிசுக்கு நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உறுதியோட நாம இருந்தால் இந்த ஹராத்துக்குள்ள நாங்க கை வைக்க மாட்டோம். எனவே இந்த ஆசைகள் என்பது இந்த பாவத்துக்குள்ள போறது மறுமையை நம்மளை கவலையில் ஆழ்த்தி விடும். எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுபஹானத்தல்லா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.